இது என்ன தாளமாக இருக்கும்னு யாருக்கா தெரியறதா? வெரி குட். 1 2 3 1 2 3 4 1 2 3 1 2 3 4 1 2 3 1 2 3 4 1 2 3 1 2 3 4 1 2 3 1 2 3 4 இப்போ இதோட யாராவது சேர்ந்து சொல்லுங்க. நான் சொன்ன ரெண்டுத்தையும் இதில் இருக்கா? இதுவா? ஓ, யார் சொல்கிறேன்? மொத்தத்தோட தான் சொல்லணும், சேர்ந்து சொல்ல வேண்டாம். ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ ஃபோர், 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 ஒன் டூ த்ரீ, ஒன் டூ. ஸோ அது டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியாது. ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ ஃபோர், 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 ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. தாளம் போடுறோம், அதான் தாளம் போடுறது. நம்ம தாளம் போடுறோம், அது தாளம் போடுறது. ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ ஃபோர், 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 ஒன் டூ த்ரீ, டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். இது ப்ராக்டிஸ் பண்ணு. இது நம்ம டெய்லி ஒரு 5 நிமிஷம் சொன்னால் யோகாவே பண்ண வேண்டாம். சீரியஸாக சொல்கிறேன், யோகா இஸ் கான்சன்ட்ரேஷன். இது ஒரு ஒரு பெரிய மியூசிஷியன் சொன்னார், ஜெய வெங்கட்ராமன் ஒரு சொன்னார் எங்கிட்ட. நம்ம லயமே வந்து யோகாப்பா அப்படின்னு சொன்னார் அவர். நம்மளோட லயம் வந்து யோகா. இது நீ கரெக்டாக பண்ணினாலே உனக்கு எல்லாம் வந்துடும். ஆக்சுவலி நான் எஸ் பாலச்சந்தர் சாரோட லெக் டம் ஒன்று போன வருஷம் பார்த்தேன், அது போஸ்ட்டில். அதை டெஃபினட்டாக நான் போட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் தான், அது 1.5 மணி நேரம் லெக் டம். முடிக்கும் போது பண்ண முதலே போட்டேன்னா எனக்கே பயம் வந்துடும் சொல்லிட்டு அதை நான் இப்போ போடல, லாஸ்ட்டில் போட போகிறேன். அதை 10 மினிட்ஸ் அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டோன்னா ரொம்ப அழகாக பேசியிருக்கார், ரொம்ப உண்மையாக பேசியிருக்கார். நிறைய பேர் பிடிக்காது உண்மை, இப்போ யாருக்குமே பிடிக்காது உண்மை, எப்போதுமே கசக்கும். ஆனால் ரொம்ப உண்மையாக பேசியிருக்காரு, அது நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பேசினது. ஸோ மெட்ரோ நம்ம போகிறோம். ஸோ லயத்தில் உழைக்கிறது அப்படிங்கிறது, இல்லை காலப்பிரமாணத்தை நம்ம எடுத்த காலப்பிரமாணத்தை பாடுறது அப்படிங்கிறது, நம்ம வந்து நம்ம பாடினதையே நம்ம வாசியதையும் திருப்பி ஒரு தேர்ட் பர்சனாக கேட்கணும், தேர்ட் பர்சனாக கேட்கணும். இல்லை அவளை விட என்னோடது பெட்டராக இருக்குன்னா, திருப்பி நான் முதலே சொன்னேன், அங்கே நம்ம அவுட். வி பிகம் ஸோ லோ ஆஸ் அ மியூசிஷியன் இஃப் யூ திங்க், இல்லை அவளை விட நன்னா தானே பாடுறாரு, என்னை விட சுமாராக தானே அவர் பாடுறா, இல்லை என்னோட சுமாராக தானே வாசிக்கிறாவா, நான் அதை விட பெட்டராக வாசிக்கிறேன்னு அப்படின்னு நினைக்கிறதே வந்து மகா தப்பு. நம்மளோட கோல் வந்து அங்கே இருக்கணும். அது யார் எப்படி பாடுறா, யார் எப்படி வாசிக்கிறா, யாருக்கு என்ன அவார்டு வருது, யார் எந்த டூர் போகிறா, இதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம வந்து அங்கே வச்சுக்கணும் அந்த கோலை. அப்போ தான் அது வரும் கரெக்டாக. அதுக்கு வேணுங்கிற அந்த உழைப்பை, ஒரு காலப்பிரமாணமோ லயமோ, அதுக்கு வேணுங்கிற உழைப்பை நம்மக்கிட்டேருந்து எடுக்காமல் அது நம்மளுக்கு திருப்பி கொடுக்கவே கொடுக்காது, கொடுக்காது. சர்வ நிச்சயம் அது. அதை போய் பார்த்தா தான் தெரியணும். திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன், மெக்னாஸ் கோல்டு மாதிரி அதை போய் பார்க்கணும்னு நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சு போய் பாதியில் போர் அடிக்கும், கோபம் வரும், இரிட்டேட் ஆகும், என்னென்னமோலாம் நடக்கும்,
இது விற்கலையேன்னு வேறு தோணும், அது இன்னும் பே டேஞ்சரஸ். ஏன்னா செல்லிங் ப்ராப்பர்ட்டி இல்லை, இது இது விற்கவே இல்லையே. விற்கிறது நான் நான் விற்கிறத நான் சாதகம் பண்ணி வச்சுக்கிறேன், எது வித்துன்னு இருக்கோ அதை நான் சாதகம் பண்ணி வச்சுக்கிறேன் நம்மளுக்கு தோணும். பட் லயம் ஆள பிரமாணம் அதுக்கெல்லாம் அதை பற்றி அதுக்கு எந்த கவலையும் கிடையாது. அது பாட்டு இந்த பெசிஃபிக் கோஷன் மாதிரி அதுபடியே இருந்துகிட்டு இருக்கும் அது. பட் நம்ம அதுக்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி சண்டை போட்டு எல்லாம் பண்ணினா மாத்திரம்தான் போ அப்படின்னு கொஞ்சம் கொடுக்கும், எடுத்துக்கோ போ அப்படின்னு கொடுக்கும். எனக்கு அந்த அவேர்னஸ் ஒரு 25 வருஷம் இது தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். லயம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் வாசித்த ரெக்கார்டிங்ஸ் நிறையா, இப்போ நான் வாசித்த ரெக்கார்டிங்லாம் கேட்டோம், ஐயோ இந்த இவ்வளோ ஓடி இருக்கோம் நம்ம, ஐயோ ஐயோ அது இப்போ ஓடலன்னு இல்லை, இப்போ ஓடுவோம் சொல்கிறேன். அதை கேட்டாலே ஐயோ இன்னும் இவ்வளோ ஓடி இருக்கோம், ஐயோ யோ மை காட். அதனால் அந்த ஒரு ஒரு ஃபீல் வரணும் நம்மளுக்கு, ஆஸ் எ மியூசிஷியன் நம்மளுக்கு அது வரணும். ஐயோ ஏன் இப்படி ஓடுறோம் நம்ம அப்படின்னு. ஓடினா பரவாயில்ல சார், இழுத்தா தான் ப்ராப்ளம். நிறையா மித்து இருக்குது இந்த மாதிரி நிறையா. ஓடினா பரவாயில்ல, ஓடினா பரவாயில்ல, இழுக்கக்கூடாது சார், இழுத்தா சரியாக வராது, ஓடினா பரவாயில்ல, ஓடுது நேச்சுரல். நிறையா வார்த்தைகள் இருக்குது, எல்லாமே உண்மை தான், நான் பொய்ன்னே சொல்லலை, எல்லாமே உண்மையான வார்த்தைகள் தான், ஓடுறது நேச்சுரல் தான். பட் நமக்கு அது தெரிஞ்சு நம்ம அது எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போ நான் மிஸ்டர் சாப்போல உங்களுக்கு இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லி கொடுக்குறேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. மிஸ்டர் சாப்பு வந்து மொத்தம் எத்தனை பீட் ஒரு ஆர்த்தத்தில் பீட்டுன்னு சொல்லிடுவோம், 7. அதுக்கு அடுத்த காலத்தில் மைக் ஆன் பண்ணுங்க, எல்லோரும் மைக் எல்லாம் சொல்லணும் நீங்கள், உங்களுக்கு அதே மாதிரி எதுக்கு உட்காந்துருக்கோம் எல்லோரும் நம்ம எல்லாம் அரங்கிருக்கா, ஸோ சொல்ல மாட்டேங்கிறா, சரி 7. அதுக்கு அடுத்த ஸ்பீடில் என்ன இருக்குது, 14. அதுக்கு அடுத்த ஸ்பீடில் 28. இந்த 28 ஒரு அடி சொல்ல ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்பீட் எடுத்தால் தான் 28 நம்மளுக்கு கேட்கும், லயமாகவும் கேட்கும். இப்போ நான் இந்த ஸ்பீடில் சொல்லி காமிக்கிறேன், 28 தி கி அப்படிங்கிறது 7, அது எல்லாரும் தெரியும். த தி கி தத்தம்ங்கிறது 7. த தி கி தத்தம் த தி கிட்டத்தம் த தி கிட்டத்தம் த தி கிட்டத்தம் த தி கிட்டத்தம் 14 சொல்லிட்டேன். இப்போ நம்ம 28 சொல்லுவோம். சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் விஷ்ராந்தியா சொல்லலாம் அப்படின்னு நினைச்சோம்னா சொல்ல முடியுமா இது கூட, முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் எல்லோரும் 4 தத்திங்கிறத ஒரு ஆர்த்தத்தில் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு ஆர்த்தத்தில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அங்கங்கே பாயிண்ட் இருக்குது. சென்னை, கூடூர், நெல்லூர், விஜயவாடா, அதுக்கப்புறமா காசிபேட், இட்டார்சி, நாக்பூர், போபால், ஆக்ரா, டெல்லி, அப்படி தான் இருக்குது ரூட், அந்த ரூட்டில் தான் இருக்குது. ஸோ அந்தந்த இடத்துல தான் அது இது வரணும். நான் ஒரு ஆர்த்தம் சொல்கிறேன், சமத்துக்கு வந்தால் போகிறோம் அப்படின்னு ஒரு டேர்ம் ஒன்று இருக்குது. சமத்துக்கு கொண்டு வந்துடணும் சார் எல்லாத்தையும், எப்படியாவது அது எப்படியாவது தான் டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட். சமத்துக்கு வந்துடுத்தேன் எது வேணால் சமத்துக்கு எப்படி வேணால் வரும், அது என்ன வேணால் பண்ணலாம். 4, 5 ஒரு 32 78 சொல்லி சமத்துக்கு கொண்டு வர முடியும், நம்மளோட இது தான் அது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்தந்த இடத்துல அதது அதது அந்தந்த ஸ்பேஸில் அதது எல்லா அக்ஷரங்களுக்கும் உண்டான உண்மையான ஃபுல் மீல்ஸ் கொடுத்து ஆஷின் வரணும். ஒருத்தருக்கு டீ, ஒருத்தருக்கு பட்னி, ஒருத்தருக்கு டிஃபன், ஒருத்தருக்கு ஃபுல் மீல்ஸு, ஒருத்தரை மறந்தே போயாச்சு, அப்படி இல்லை.
எல்லாமே கரெக்டாக அங்கங்கே அது அது அவாவாளுக்கு என்னென்ன உண்டோ அது.